எக்ஸாமுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் இருந்தால் அவன் ஆல்ரெடி கிளாஸ் ரூம் வச்சுருப்பான், அந்த ஒரு கூகுள் கிளாஸ் ரூமில் ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் பக்கத்துலேயே ஒரு லோகோ டிபி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் இல்லையா உன்னோடது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா ப்ளஸ் போட்டு, அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஆப்ஷன் வரும், கூகுளை கிளிக் பண்ணுங்கள். இது வந்ததுக்கப்புறம் உன்னோட மெயில் ஐடி கேட்கும். இதுக்கு மெயின் உன்னோட மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும் தனியாக ஜிமெயிலில். உன்னோட மெயில் ஐடி உன்னோட பாஸ்வேர்டு கொடுக்கும், கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க உங்களுக்கு ரெண்டு முறை, ஓகேவா? ஏன்னா என்ன ரூல்ஸ் என்னென்னா, இப்போ நீ உன்னோட மெயில் ஐடியிலேருந்து தான் அப்லோட் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு உன்னோட ஃப்ரெண்டு மொபைல் இருந்தால் போதும், உன்னோட ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து நீ வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்துங்க, அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஒரே ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் அப்ளிகேஷன் தான், அதில் ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் அப்லோட் பண்ணுறது. எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இது உங்களோட டிவைஸ் தானே கேட்கும், அக்ரி கொடுத்துருங்க. சப்போஸ் வேறு டிவைஸில் இது நான் இதே மெயில் ஐடி பார்க்க கொடுத்தன்றனால இதில் வந்துடுச்சு. வேறு ஐடினா வெரிஃபிகேஷன் கோடு போவோம், நீ எந்த மொபைல் நம்பரை வச்சு கிரியேட் பண்ணீங்களோ வெரிஃபிகேஷன் கோட் போவோம். இப்போது இன்னொரு மெயில் ஐடிக்கான கிளாஸ் ரூம் இது ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இப்போ திருப்பி உன் ஃப்ரெண்டோடது இருக்குன்னா அதே ஐக்கானை தொட்டுட்டு அவன் ஃப்ரெண்டோட மெயில் ஐடியை தொட்டால் அவனோடது ஓப்பன் ஆகும்.